இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது வாழ்வதற்கு கூட வழியில்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கேனும் மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலகில் ஏனைய நாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது நாட்டை விட அதிகமான நிவாரணங்களை வழங்கியுள்ளன இந்த நிலையில் ஏன் இலங்கையில் இவ்வாறான நிவாரணங்களை வழங்க முடியாதுள்ளது கொரோனா அச்சுறுத்தல் நிலவும் இந்த காலப்பகுதியில் கூட வீதி புனரமைப்பு அதிவேக நெடுஞ்சாலை புனரமைப்பு ஆகியவற்றை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது இது நாட்டுக்கு தற்போதைய நிலைமையில் அத்தியாவசியமான தேவையா என்பதை அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையில் இவை மேலும் மேலும் மக்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்கும் வகையில்தான் காணப்படுகின்றன எனவே மக்களின் வாழ்வாதாரத்தை பலப்படுத்தவே அரசாங்கம் இவ்வேளையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை விடுத்து அனாவசிய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என அரசாங்கத்திடம் இவ்வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம் யோஜனா